தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி சொல்லணும், லவ் டுடே எல்ஜிஎம் படத்தில் நடித்த இவானா நடிப்பில் விரைவில் வெளிவர போற படம் மதிமாறன். படத்துல ஒரு முக்கியமான ரோல் இவங்க நடிச்சிருக்காங்க. படம் பத்தி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. தினமலர் வியூவர்ஸுக்கு வணக்கம், நான் உங்க இவானா பேசுறேன். மதிமாறன்ற படத்துல இருந்து மதிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்களேன். மதி வந்து மதிமாறன் நெடுமாறன் ஆக்சுவலி ஹீரோவோட பேர். அவங்களோட பேக்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அவங்க ஹீரோவுக்கு ட்வின் சிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஓகே. டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார், உங்கள் கூட ஏற்கனவே பரிச்சயம் ஆனது என்னோட சிஸ்டர் மாதிரின்னு சொன்னார் ஆடியோ லான்ச் பேசும்போது. ஸோ சொல்லுங்களேன் டைரக்டர் பற்றி. டைரக்ட் பற்றி சொல்கிறதுக்கு இந்த டைம் பார்த்துன்னு நினைக்கிறேன். என்னன்னா, எனக்கு 2017 மந்திரச்சேர்னு தெரியும். நாச்சியா டைமில் அவங்க பாலசாரோட அசிஸ்டன்ட் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போது தமிழ் அவ்வளோ தெரியல. அப்போது கம்யூனிகேஷன் ஆப்வியஸ்லி கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அதனால் அவங்க தான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 போயிட்டுருக்கு. அது எனக்கு ஒரு வெல்விஷராகவும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் இண்டஸ்ட்ரியில் அவங்க எனக்கு இருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னா எதுவும் நீங்கள் சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். அது வந்து இது 3 முன்னாடி பண்ண படம். அப்போ வந்து எனக்கு 21 இருக்கும். லவ் டுடே எல்ஜிஎம்கெல்லாம் முன்னாடி பண்ணுது. அப்போ வந்து என்னோட இமோஷ்னலான ஒரு கேரக்டர் ஆக்டர் க்ரோத் வந்து இன்னும் கம்மி இப்போ இருக்கிறத விட. ஸோ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கும்போது அதோட பாடி மேனரிசமோ இல்லை அவங்க கிட்ட பேசுகிறதோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் மந்திரசேகரன் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. லவ் டுடே எல்ஜிஎம்க்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது உங்கள் மேலே. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி? நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். என்னென்னா, ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு ஆக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த படத்துக்கு வந்து இந்த கதையோட மெசேஜ் எனக்கு காரணமாக இருந்துச்சு. அண்ட் மந்திரசேகரனும் ஒரு காரணமாக இருந்துச்சு சாரி, என்னோட தமிழ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் நான் இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அவங்க ஒரு இந்த படத்தோட மெசேஜ் வந்து இன்னும் நிறைய ஆளுங்க பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கில் 2 படம் பண்ணுறீங்க, தமிழில் சில படங்கள் பண்ணுறீங்க. அதை ஸோ கேட்குற தமிழ் தெலுங்கு எப்படி பார்க்குறீங்க? எப்படி சூஸ் பண்ணுறீங்க தமிழ் தெலுங்கு கதையை சூஸ் பண்ணுறதுக்கு? நான் வந்து இண்டஸ்ட்ரியாக பிரித்தது கிடையாது. நான் சினிமாவே இண்டஸ்ட்ரியாக பிரித்தது கிடையாது. என்னென்னா, இது வந்து என்னோட ஒர்க்கு. நான் ஒரு ஆக்டர். ஒரு ஆக்டர்னா இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி இந்த லாங்குவேஜ்னு கிடையாது. நான் வந்து நடிக்கிறது எனக்கு பிடிக்கும், நான் நடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கதையை சூஸ் பண்ணுறது வந்து அந்த கேரக்டர் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது. பாலாசார், பாலாசாரோட அசிஸ்டன்ட், ரெண்டு பேருக்கிட்டே ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, பாலாசார் வந்து அவங்க தான் என்னோடய டீச்சர். பாலாசார் வந்து எனக்கு ஆக்டிங் ஸ்கூலில் அவங்க டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். மந்திரசேரனும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். அப்போ வந்து பாலாசாரோட அந்த ஒரு கேரக்டரைசேஷனோ இல்லை அவங்க சொல்கிற விதமோ மந்திரசேரனுக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, கொஞ்சம் டிசிப்ளின்டாக, கொஞ்சம் டீட்டெயில்டாக. அது எனக்கு பாலசாலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான், டீட்டெயில்டாக இருப்பாங்க. மந்திரசேரனும் அந்த விதத்தில் டீட்டெயில்டாக இருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். அவங்க மியூசிக் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மியூசிக் இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப நிறைய அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் 6 அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, ரொம்ப இமோஷ்னலான ஒரு சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அவங்க ரொம்ப அழகாக அந்த படத்தோட சீனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த ஒரு மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் எங்கள் டீமுக்கு தேவை, கண்டிப்பாக படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.